வெல்கம் டு இன்ஃபோகேம் நண்பா. நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, தமிழ்நாடு ரேஷன் ஷாப்லேருந்து ஒரு அருமையான வேலை வாய்ப்பு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கு வந்து நம்ம எப்படி அப்ளை பண்ணுறேன்னு தான் டீட்டெயிலாக அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த ஜாப் பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸ் பற்றி ஆல்ரெடி நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோ நீங்கள் இன்னும் பார்க்கலனா நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், அதை கிளிக் பண்ணி பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இப்போ வந்து நம்ம அந்த ஜாபுக்கு எப்படி அப்ளை பண்ணுறேன்னு ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ரொசீஜர் பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் என் சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி ஆளுங்கிற நோட்டிஃபிகேஷன் கொடுத்து வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் இதை மாதிரி வீடியோஸ் போட்ட உடனே எங்கள் மொபைலுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் நண்பா. சரி வாங்க நண்பா, வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ஜாப் பொறுத்தவரையில் ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் தனித்தனியாக வேகன்சிஸ் வந்து பிரித்து கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் தனித்தனி வெப்சைட்டில் போய் தான் நீங்கள் அப்ளை பண்ணி ஆகணும். ஸோ எல்லா மாவட்டத்துக்கான லிங்குமே நான் தனித்தனியாக டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், அதை கிளிக் பண்ணி நீங்கள் அதில் போய் அப்ளை பண்ணிக்கலாம். எல்லா வெப்சைட்லேயுமே பார்த்தீங்கன்னா நான் இப்போ சொல்ல போகிற சேம் ப்ரொசீஜர் தான் எல்லா வெப்சைட்லேயுமே காமனாக தான் இருக்க போகுது. அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம், இந்த வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணி பார்க்காதீங்க. எதனால் இப்படி சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, அந்த வீடியோஸில் நடுவில் வந்து சில விஷயம்லாம் சொல்லியிருப்பேன். இந்த இன்ஃபர்மேஷன் எல்லாத்தையுமே கேர்ஃபுல்லாக கேட்டுட்டு அதுக்கப்புறம் அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஒருவேளை நீங்கள் அந்த இன்ஃபர்மேஷன் வந்து கேட்காம விட்டுட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு நீங்கள் எக்ஸ்ட்ரா ஃபீஸ் பே பண்ணுவீங்க, அது வந்து வேஸ்ட்டாக போகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ நீங்கள் வந்து கொஞ்சம் பொறுமையாகவே இந்த வீடியோவை பார்த்து ஃபுல்லாக உங்களுக்கு தெரிஞ்ச அப்புறம் அந்த ஜாபுக்கு அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஸ்க்ரீனில் தெரிகிறது பார்த்தீங்கன்னா கன்னியாகுமரி மாவட்டத்துக்கான வேகன்சிக்கு அப்ளை பண்ணுறதுக்கான அஃபீஷியல் வெப்சைட்டு. இதை மாதிரி உங்கள் மாவட்டத்துக்கும் இருக்கும், அது டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, அதை கிளிக் பண்ணிங்கன்னா இதே போலவே ஒரு பேஜுக்கு வரும். ஸோ இதில் எங்கே போய் அப்ளை பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா சென்டரில் பார்த்தீங்கன்னா லிஸ்ட் ஆஃப் கரண்ட் நோட்டிஃபிகேஷன்ஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா ரெண்டு போஸ்ட் கொடுத்துருக்காங்க, ஒன்று வந்து சேல்ஸ்மேன், இன்னொன்று வந்து பேக்கர். மொத்தமாக பார்த்தீங்கன்னா ரெண்டு போஸ்ட் வந்து கொடுத்துருக்காங்க. ஒரே ஆள் வந்து ரெண்டு போஸ்ட்டுக்குமே அப்ளை பண்ணலாமா அப்படின்னு ஒரு டவுட் வந்து உங்களுக்கு வரலாம். இதுக்கான பதில் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஆமாம் நண்பா, ஒரே ஆள் வந்து ரெண்டு போஸ்ட்டுக்குமே அப்ளை பண்ணிக்கலாம், ஆனால் தனித்தனியாக தான் அப்ளை பண்ணணும். இப்போ வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு எதுக்கு அப்ளை பண்ண போகிறீங்களோ அதுக்கு நேராக இருக்க அப்ளைன்னு இருக்க பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணதும் இதை மாதிரி ஒரு பாப்அப் விண்டோ வந்து டிஸ்பிளே ஆகும். ஸோ பொதுவாகவே பார்த்தீங்கன்னா எல்லா எக்ஸாமுக்குமே நீங்கள் வந்து அப்ளிகேஷன் எல்லாம் ஃபில் பண்ணி முடிச்ச அப்புறம் தான் ஆன்லைன் ஃபீஸ் வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஆனால் அந்த எக்ஸாமில் வந்து ஃபஸ்ட்டே நீங்கள் வந்து ஃபீஸ் பே பண்ண மாதிரி தான் இருக்கும். ஃபீஸ் பே பண்ண அப்புறம் தான் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து ஃபில் பண்ண முடியும். இந்த பாப்பு பேஜில் என்ன கேட்டிருக்கோன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஆல்ரெடி ஃபீஸ் பே பண்ணிட்டீங்களான்னு கேட்கும். நீங்கள் வந்து ஃபீஸ் பே பண்ணிட்டீங்கன்னா எஸ் கொடுத்துக்கோங்க. எஸ் கொடுத்தீங்கன்னா டேரெக்டாக அப்ளிகேஷன் ஃபார்முக்குள்ளே போயிடும். ஒருவேளை நீங்கள் வந்து ஃபீஸ் பே பண்ணலைன்னா நோ கொடுத்துக்கோங்க. நோ கொடுத்தீங்கன்னா டேரெக்டாக ஃபீஸ் வந்து பே பண்ணுற பேஜுக்குள்ளே போகும். ஃபீஸ் எக்ஸம்டட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, சிலருக்கு பார்த்தீங்கன்னா ஃபீஸ் இருக்காது, எந்த கேட்டகரியில் உள்ள ஸ்டூடெண்ட்ஸுக்கெல்லாம் ஃபீஸ் கிடையாதுங்கிற டீட்டெயில்ஸை வந்து நான் ஆல்ரெடி போட்டிருந்த வீடியோவில் சொல்லியிருந்தேன். அந்த வீடியோ பார்க்கலனா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், அதை கிளிக் பண்ணி பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இந்த ஆப்ஷனை கொடுத்தாலும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா டேரெக்டாக அப்ளிகேஷன் ஃபார்முக்குள்ளே போயிடும். இப்போ வந்து நம்ம எப்படி ஃபீஸ் பே பண்ணுறது அதை பற்றி டீட்டெயிலாக பார்த்துடலாம். இந்த பாப்அப் பேஜில் இருக்க நோன் இருக்க ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. அதை நீங்கள் கிளிக் பண்ணதும் டேரெக்டாக இந்த பேஜுக்கு தான் வரும். இந்த பேஜில் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, எந்த மெத்தட் மூலமாக நீங்கள் வந்து ஃபீஸ் பே பண்ண போகிறீங்க அப்படின்னு இருக்கும். நான் வந்து இப்போ ஆன்லைன் மோடில் வந்து ஃபீஸ் பே பண்ண போகிறேன். ஸோ வந்து பே யூசிங் எஸ்பிஐ கலெக்ட் அப்படிங்கிற ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணிக்கிறேன். இதுவே நீங்கள் இப்போ ஆஃப்லைன் மோடில் வந்து ஃபீஸ் பே பண்ண போகிறீங்கன்னா அதுக்கும் ரெண்டு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஒன்று பார்த்தீங்கன்னா சேல்ஸ்மேனுக்கான செல்லான், இன்னொன்று பார்த்தீங்கன்னா பேக்கருக்கான செல்லான். அந்த செல்லானை ஃபில் பண்ணி நீங்கள் வந்து சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ஆஃப்லைன் மோடில் எப்படி ஃபீஸ் பே பண்ணுறது அதை பற்றி தனியாக வீடியோ போடணுனாலும் கமெண்ட் பண்ணுங்கள், நான் கண்டிப்பாக அதை பற்றி வீடியோ போடுவேன். இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஆன்லைன் மோடில் எப்படி பே பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். அந்த பே யூசிங் எஸ்பிஐ கலெக்டிங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணதும் இதை மாதிரி ஒரு பேஜ் தான் லோட் ஆகும். லோட் ஆகி முடிஞ்சதும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். இந்த பேஜில் லெஃப்ட் சைடில் ஒரு டிக் பாக்ஸ் இருக்கும், அதை கிளிக் பண்ணிட்டு ப்ரொசீட்னு இருக்க பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அது நீங்கள் கிளிக் பண்ணதும் அடுத்த பேஜுக்கு போகும். இதில் பார்த்தீங்கன்னா முதல்ல உங்களோட ஸ்டேட் கேட்டிருக்கோம், உங்களோட ஸ்டேட்டை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா எந்த டைப் ஆஃப் ஃபீஸ் பேமெண்ட் அப்படின்னு கேட்டிருக்கோம். இதில் வந்து ரிக்யர்மெண்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. அதை செலக்ட் பண்ணிட்டு கோன்னு இருக்க பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்து இந்த பேஜ் தான் ஓப்பன் ஆகும். இந்த பேஜில் என்ன செலக்ட் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் எந்த மாவட்டத்துக்கு அப்ளை பண்ண போகிறீங்களோ அந்த மாவட்டத்தை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணணும். அதை செலக்ட் பண்ணிட்டு சப்மிட்னு இருக்க பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் ஒவ்வொன்றும் செலக்ட் பண்ணும்போது நீங்கள் ரொம்பவே கவனமாக செலக்ட் பண்ணிக்கோங்க. ஒருவேளை நீங்கள் வந்து வேறு டிஸ்ட்ரிக்ட் உள்ள செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா அந்த டிஸ்ட்ரிக்ட் தான் அப்ளை பண்ண முடியும். ஸோ நீங்கள் வந்து கரெக்டாக ஒவ்வொரு விஷயமும் செலக்ட் பண்ணும்போது பொறுமையாக நீங்கள் வந்து அப்ளை பண்ண போகிற டிஸ்ட்ரிக்ட் தான் செலக்ட் பண்ணுறோமா அதெல்லாம் பொறுமையாக செக் பண்ணிட்டு செலக்ட் பண்ணிக்கோங்க. சப்மிட் கொடுத்ததும் அடுத்த பேஜுக்கு மூவ் ஆயிரும். இந்த பேஜில் என்ன செலக்ட் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் எந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ண போகிறீங்களோ அதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து நான் சேல்ஸ்மேன் போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ண போகிறேன். ஸோ அதை செலக்ட் பண்ணிட்டு ஓகே கொடுத்துட்டேன். ஸோ இந்த பேஜில் என்னெல்லாம் கொடுக்கணும்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட் வந்து அட்வர்டைஸ்மெண்ட் நம்பர் கேட்டிருக்கும். இந்த பிளேஸில் என்ன கொடுக்கணும்னு பார்த்தீங்கன்னா, அஃபீஷியல் வெப்சைட்டில் சென்டர்லே இருக்கும். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா 01/2022, இதுதான் அட்வர்டைஸ்மெண்ட் நம்பர். ஸோ இதை வந்து இதில் டைப் பண்ணிட்டு அடுத்து அப்ளிகன்ட் நேமை வந்து டைப் பண்ணிக்கோங்க. அடுத்து டேட் ஆஃப் பர்த் கேட்டிருக்கும். இந்த பிளேஸில் வந்து உங்களோட டேட் ஆஃப் பர்த்தை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. டேட் ஆஃப் பர்த் வந்து
செலக்ட் பண்ணுறது ஃபஸ்ட்டு வந்து இயரை செலக்ட் பண்ணும், அடுத்து மந்தை செலக்ட் பண்ணும், அடுத்து லாஸ்ட்டாக தான் டேட்டை செலக்ட் பண்ணும். இந்த ஃபார்மெட்டில் செலக்ட் பண்ணால் மட்டும்தான் கரெக்டாக வந்து செலக்ட் பண்ண முடியும். அடுத்து உங்களோட மொபைல் நம்பரை வந்து டைப் பண்ணிக்கோங்க, அடுத்து உங்களோட இமெயில் ஐடியும் டைப் பண்ணிக்கோங்க. அடுத்து அமௌண்ட் பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அதிலே இருக்கும். அடுத்து ரிமார்க்ஸில் வந்து எதுவுமே கொடுக்கணும் அவசியம் கிடையாது. அப்படியே ஸ்க்ரோல் பண்ணி கீழே வந்தீங்கன்னா மறுபடியும் உங்களோட நேம் கேட்டிருக்கும், டேட் ஆஃப் பர்த் கேட்டிருக்கும், மொபைல் நம்பர் கேட்டிருக்கும், இமெயில் ஐடி கேட்டிருக்கும். இது எல்லாத்தையுமே கொடுத்துட்டு அதுக்கு கீழே இருக்க கேப்சாவையும் பார்த்து அப்படியே டைப் பண்ணிட்டு சப்மிட்னு இருக்க பட்டனை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்து இந்த பேஜ் தான் டிஸ்பிளே ஆகும். இதில் வந்து கீழே ஸ்க்ரோல் பண்ணி வந்தீங்கன்னா கன்ஃபார்ம் அப்படின்னு ஒரு பட்டன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்கன்னா டைரெக்டாக பேமெண்ட் பேஜ் தான் லாஸ்ட்டாக. இதில் வந்து யூபிஐ ஐடி யூஸ் பண்ணி கூட நீங்கள் வந்து பே பண்ணிக்கலாம். பேமெண்ட் முடிஞ்ச அப்புறம் பார்த்தீங்கன்னா இதை மாதிரி தான் ஒரு பேஜ் டிஸ்பிளே ஆகும். இதுதான் முக்கியமான பிளேஸ். இதில் வந்து பெண்டிங்னு தான் இருக்கும், உங்களோட பேமெண்ட் வந்து பெண்டிங் தான் இருக்கும். ஸோ அதை பார்த்து யாருமே பயப்பட தேவையில்லை. உங்களோட பேமெண்ட் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக ஆகிடுச்சு இப்படி வந்துட்டுனாலே. ஆனால் அந்த பேஜில் வந்து ஒரு முக்கியமான விஷயத்தை வந்து நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கணும். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா அதில் வந்து ரெஃபரன்ஸ் நம்பர், எஸ்பிஐ கலெக்ட் ரெஃபரன்ஸ் நம்பர்னு இருக்கும். அந்த ரெஃபரன்ஸ் நம்பரை வந்து நீங்கள் வந்து காப்பி பண்ணி இல்லைனா ஏதாச்சும் ஒரு விஷயத்தில் சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. அதே மாதிரி இந்த பேஜ் அப்படியே டாக்குமெண்ட்டாட்டும் மாற்றி வச்சுக்கணும், பிடிஎஃப்ட்டை மாற்றி வச்சுக்கோங்க. எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா உள்ளே வந்து கேட்டிருப்பாங்க, ஸோ அந்த இடத்துல வந்து நீங்கள் சப்மிட் பண்ண வேண்டி வரும். ஸோ இந்த ஸ்டெப்பை மட்டும் நீங்கள் மறக்காமல் பண்ணிடுங்க. அப்படி பண்ணாமல் விட்டிங்கன்னா ஒருவேளை நீங்கள் வந்து மறுபடியும் ஒரு வாட்டி ஃபீஸ் பே பண்ண வேண்டியது வரலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மறுபடியும் ஹோம் பேஜ் வந்து அதே அப்ளை பட்டனை கிளிக் பண்ணி ஃபீஸ் பே பண்ணிட்டீங்களான்னு கேட்டிருக்க இடத்துல எஸ் கொடுத்தீங்கன்னா டைரெக்டாக அந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ அப்ளிகேஷன் ஃபார்ம் ஓப்பன் ஆனவுடனே என்ன கொடுக்கணும்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் வந்து உங்களோட நேம் கேட்டிருக்கும், அதில் வந்து இனிஷியல் தனியாக கொடுக்கணும், அப்ளிகேன் நேம் வந்து தனியாக கொடுக்கணும், அடுத்து டேட் ஆஃப் பர்த் தான் கொடுக்கணும். டேட் ஆஃப் பர்த் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி தான், ஃபஸ்ட்டு வந்து இயரை செலக்ட் பண்ணிக்கோங்க, அடுத்து மந்தை செலக்ட் பண்ணிக்கோங்க, லாஸ்ட்டாக வந்து டேட்டை செலக்ட் பண்ணிக்கோங்க. இந்த ஃபார்மெட்டில் செலக்ட் பண்ணால் மட்டும்தான் உங்களோட டேட் ஆஃப் பர்த் வந்து செலக்ட் ஆகும். அடுத்து உங்களோட அப்பா பேர் கேட்டிருக்கும், இதுலேயும் பார்த்தீங்கன்னா இனிஷியல் தனியாக கொடுக்கணும், நேம் வந்து தனியாக கொடுக்கணும். அடுத்து ஜெண்டர் கேட்டிருக்கும், இந்த பிளேஸில் நீங்கள் எந்த ஜெண்டரோ அதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்து உங்களோட மேட்ரியல் ஸ்டேட்டஸ் கேட்டிருக்கும், அதையும் செலக்ட் பண்ணிக்கோங்க. அதாவது நீங்கள் சிங்கிளா இல்லை மேரீடா அதை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்து அப்ளிகண்டோட நேட்டிவ் டிஸ்ட்ரிக்ட் கேட்டிருக்கும், நீங்கள் எந்த மாவட்டமோ அதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்து ஃபேமிலி கார்டு நம்பர் அப்படி இல்லைனா ஓட்டர் ஐடி நம்பர் கேட்டிருப்பாங்க. அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா உங்களோட ஃபேமிலி கார்டோட டைப் கேட்டிருப்பாங்க, அதாவது பிஹெச்ஹெச்ஆ என்ஹெச்ஹெச்ஆ அந்த மாதிரி நிறைய டைப்ஸ் உண்டு. அதில் நீங்கள் எந்த டைப்பு உங்களோட ஃபேமிலி கார்டில் இருக்கோ அதை வந்து செலக்ட் பண்ணிக்கணும். ஃபேமிலி கார்டு நம்பர் எங்கே இருக்கும்னு பார்த்தீங்கன்னா உங்களோட ஸ்மார்ட் கார்டிலே பார்த்தீங்கன்னா அந்த பிஹெச்ஹெச் உங்களோட டைப் மென்ஷன் பண்ணியிருக்க கீழே 3 ஸ்டார்ட் ஆகும், அதை தான் அந்த பிளேஸில் டைப் பண்ணி ஆகணும். அடுத்து உங்களோட ஸ்டேட்டை செலக்ட் பண்ணிக்கோங்க, அடுத்து மதர் டங், அடுத்து நேஷனாலிட்டி, லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா ரிலீஜியன் செலக்ட் பண்ணிக்கோங்க. இது எல்லாம் கொடுத்து முடிச்சதும் அடுத்து கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் டீடைல்ஸ் கேட்டிருப்பாங்க, அடுத்து அதை கொடுக்க வேண்டியிருக்கும். ஃபஸ்ட்டு என்ன செலக்ட் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன கம்யூனிட்டி அதை வந்து செலக்ட் பண்ண வேண்டியிருக்கும் அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்து லெஃப்ட் சைடில் என்ன கொடுக்கணும்னு பார்த்தீங்கன்னா உங்களோட சப்கேஸ்ட்டை வந்து செலக்ட் பண்ண வேண்டியிருக்கும் அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கு கீழே வந்து உங்களோட சர்டிஃபிகேட் நம்பரை வந்து டைப் பண்ணணும், சர்டிஃபிகேட் நம்பரை வந்து டைப் பண்ணிக்கோங்க. அடுத்து ரைட் சைடில் மேலே பார்த்தீங்கன்னா உங்களோட கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டை யார் இஷ்யூ பண்ணான்னு கேட்டிருக்கும், அதை வந்து செலக்ட் பண்ண வேண்டியிருக்கும் அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா டேட் கேட்டிருப்பாங்க, எப்போ இஷ்யூ பண்ணாங்களோ அந்த டேட் கேட்டிருப்பாங்க, அதை வந்து செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடில் கீழே பார்த்தீங்கன்னா எந்த மாவட்டம்னு கேட்டிருக்கோம் அதை செலக்ட் பண்ணும். அதுக்கடுத்தது உங்கள் மாவட்டத்தில் நீங்கள் என்ன தாலுக்காவோ அதை வந்து செலக்ட் பண்ண வேண்டியிருக்கும். இது எல்லாத்தையுமே செலக்ட் பண்ணி முடிச்சப்பறம் அடுத்து டிசபிலிட்டி பெர்சனான்னு கேட்டிருக்கோம், எஸ்னா எஸ் கொடுத்துக்கோங்க, நோனா நோனு கொடுத்துக்கோங்க. அடுத்து எக்ஸ் சர்வீஸ்மேனான்னு கேட்டிருக்கோம், எஸ்னா எஸ் கொடுத்துக்கோங்க, நோனா நோனு கொடுத்துக்கோங்க. அடுத்து என்ன கேட்டிருக்குன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஏதாச்சும் கவர்மெண்ட் எக்ஸாம்லேருந்து டிஸ்குவாலிஃபை பண்ணப்பட்டிருக்கீங்களா இல்லைனா டிபார் பண்ணப்பட்டிருக்கீங்களா அப்படின்னு கேட்டிருக்கோம். இதில் வந்து எஸ்னா எஸ் கொடுத்துக்கோங்க, நோனா நோ கொடுத்துக்கோங்க. இதில் எஸ் கொடுத்தீங்கன்னா உங்களால் அந்த ஜாபுக்கு வந்து அப்ளை பண்ண முடியாது. அடுத்து நீங்கள் ஏதாச்சும் வேலை பார்க்குறீங்களான்னு கேட்டிருக்கோம், இதில் வந்து எஸ்னா எஸ் கொடுத்துக்கோங்க, நோனா நோனு கொடுத்துக்கோங்க. அடுத்து உங்களோட 12th குவாலிஃபிகேஷன் பற்றி கேட்டிருப்பாங்க. இதுவே நீங்கள் வந்து பேக்கரை வந்து செலக்ட் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 10th குவாலிஃபிகேஷன் பற்றி தான் கேட்பாங்க. இப்போ வந்து நீங்கள் சேல்ஸ்மேன் செலக்ட் பண்ணனால உங்களுக்கு வந்து 12th குவாலிஃபிகேஷன் கேட்குறாங்க. முதல்ல என்ன கொடுக்கணும்னு பார்த்தீங்கன்னா சர்டிஃபிகேட் நம்பரை வந்து கொடுத்துக்கோங்க, அடுத்து ரெஜிஸ்டர் நம்பரை டைப் பண்ணிக்கோங்க, அடுத்தது உங்களோட எக்ஸாமில் நீங்கள் எவ்வளோ மார்க் எடுத்தீங்க அதை வந்து டைப் பண்ணிக்கோங்க. அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா மொத்தமாக எத்தனை மார்க் உண்டோ அதை வந்து டைப் பண்ணிக்கோங்க. லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா மந்த் அண்ட் இயர் பாஸிங் கேட்டிருக்கும், அதில் நீங்கள் எந்த மந்தில் வந்து பாஸ் ஆனீங்களோ எந்த இயரில் வந்து பாஸ் ஆனீங்களோ அதை செலக்ட் பண்ணிட்டு ஓகேன்னு ஒரு பட்டன் இருக்கும் அதை கொடுத்துக்கோங்க. அடுத்து நீங்கள் எந்த மீடியமோ அதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த போர்டோ அந்த போர்டையும் செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்து என்ன கொடுக்கணும்னு பார்த்தீங்கன்னா பிஎஸ்டிஎம் சர்டிஃபிகேட் பற்றின டீட்டெயில்ஸ் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா அதை கொடுக்க வேண்டியிருக்கும். முதல்ல என்ன கேட்டிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா தமிழ் வந்து உங்களுக்கு ஒரு சப்ஜெக்டாக இருந்துச்சான்னு கேட்டிருக்காங்க. எஸ்னா எஸ் கொடுத்துக்கோங்க, நோனா நோன் கொடுத்துக்கோங்க. அடுத்து வந்து நீங்கள் தமிழ் மீடியத்தில் தான் படிச்சிங்களா, ஃபஸ்ட்டில் இருந்து ஃபஸ்ட்டு ஸ்டாண்டர்ட்லேருந்து 12th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் தமிழ் மீடியத்தில் படிச்சிருக்கீங்களான்னு கேட்டிருக்காங்க. அதுக்கு எஸ்
எஸ் கொடுத்துக்கோங்க, நோனா நோன் கொடுத்துக்கோங்க. அடுத்து உங்களுக்கு கம்ப்யூட்டர் நாலேஜ் வந்து இருக்கா, பேசிக் கம்ப்யூட்டர் நாலேஜ் இருக்கான்னு கேட்டிருக்காங்க. எஸ்னா எஸ் கொடுத்துக்கோங்க, நோனா நோனு கொடுத்துக்கோங்க. அடுத்து உங்களோட அட்ரஸ் கொடுக்குற மாதிரி இருக்கும். லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா உங்களோட கம்யூனிகேஷன் அட்ரஸ் கொடுக்கணும், ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா பெர்மனெண்ட் அட்ரஸ் கொடுக்கணும். ஒருவேளை ரெண்டு அட்ரஸுமே சேமாக இருந்துச்சுன்னா நடுவில் இருக்க டிக் பாக்ஸை வந்து கிளிக் பண்ணி விட்டுட்டாலே போதும். நெக்ஸ்ட் இதில் உங்களோட இமெயில் ஐடியை கொடுத்துக்கோங்க, அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா மொபைல் நம்பர் கொடுத்துக்கோங்க. இந்த ரெண்டுமே ஒர்க்கிங் கண்டிஷனில் இருக்கதே கொடுத்துக்கோங்க. எதனாலன்னு பார்த்தீங்கன்னா யூசர் ஐடி பாஸ்வேர்டு எல்லாம் மெசேஜ் வரும். ஸோ இந்த ரெண்டுமே கரெக்டாக வந்து கொடுத்துக்கோங்க. தப்பாக கொடுத்தீங்கன்னா யூசர் ஐடி பாஸ்வேர்டு வந்து மெசேஜ் ஆட்டு வராது. அடுத்து என்ன கொடுக்கணும்னு பார்த்தீங்கன்னா உங்களோட ஃபீஸ் டீடைல்ஸ், அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து நீங்கள் ஆல்ரெடி பே பண்ணியிருப்பீங்களா, அதை தான் இதில் கொடுக்க வேண்டியிருக்கும். நான் ஃபஸ்ட்டே சொல்லியிருந்தேன் நோட் பண்ணி வச்சுக்கணும் அப்படின்னு. முதல்ல நீங்கள் எது மூலமாக ஃபீஸ் பே பண்ணியிருக்கீங்க அதை வந்து செலக்ட் பண்ணும். நான் வந்து எஸ்பிஐ கலெக்ட் மூலமாக, அதாவது ஆன்லைன் மோடில் நீங்கள் ஃபீஸ் பே பண்ணிங்கன்னா இதை தான் செலக்ட் பண்ணியாகணும். எஸ்பிஐ கலெக்டை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்து என்ன கொடுக்கணும்னு பார்த்தீங்கன்னா ரெஃபரன்ஸ் நம்பரை வந்து டைப் பண்ண வேண்டியிருக்கும். ரெஃபரன்ஸ் நம்பர் வந்து நீங்கள் ஃபீஸ் பே பண்ணும்போது நான் நோட் பண்ண சொல்லியிருந்தேன், அதை இதில் டைப் பண்ணிக்கோங்க. அடுத்து எந்த டேட்டில் நீங்கள் வந்து ஃபீஸ் பே பண்ணிங்களோ அதை செலக்ட் பண்ண வேண்டியிருக்கும். அதை செலக்ட் பண்ணி முடித்ததும் அமௌண்ட் வந்து கேட்டிருக்கும். அமௌண்ட் வந்து ஆல்ரெடி ஃபிக்ஸ்டாகவே 150 ரூபான்னு இருக்கும். இதுவே பேக்கருக்காக இருந்துச்சுன்னா 100 ரூபாய் தான் இருக்கும். அடுத்து ஒரு ஃபைல் கேட்டிருப்பாங்க, இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா நான் ஃபஸ்ட்டே சொல்லியிருந்தேன் ஃபீஸ் பே பண்ணி முடித்ததும் அந்த பேஜை வந்து டாக்குமெண்ட்டாட்டு மாற்றி வச்சுக்கோங்கன்னு. ஸோ மாற்றி வச்ச டாக்குமெண்ட்டை இந்த பிளேஸில் வந்து அப்லோட் பண்ணிக்கோங்க. அது கண்டிப்பாக வந்து PDF ஃபைலாக தான் இருக்கணும், அதுவும் 100 KB மட்டும்தான் இருந்தாகணும், அப்போ தான் அப்லோட் ஆகும். அடுத்து உங்களோட ஃபோட்டோ அப்புறம் சிக்னேச்சர் வந்து அப்லோட் பண்ண வேண்டியது இருக்கும். ஃபோட்டோவும் சிக்னேச்சரும் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக JPEG அல்லனா JPG ஃபைலாக மட்டும்தான் இருந்தாகணும், அதுவும் 50 KB இருந்தால் மட்டும்தான் அப்லோட் ஆகும். நீங்கள் அப்லோட் பண்ணி முடிச்சதும் இதை மாதிரி டிஸ்பிளே ஆனால் மட்டும்தான் கரெக்டாக அப்லோட் ஆயிருக்குன்னு அர்த்தம். அடுத்து உங்களோட ஃபேமிலி கார்டு இல்லைனா வோட்டர் ஐடி, இந்த ரெண்டில் ஏதாச்சும் ஒன்று வந்து இதில் அப்லோட் பண்ண வேண்டியது இருக்கும். இது பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக PDF ஃபைலாக தான் இருக்கணும், 200 KB இருந்தால் மட்டும்தான் அப்லோட் ஆகும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா உங்களோட கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டை வந்து அப்லோட் பண்ண வேண்டியிருக்கும். இதுவும் பார்த்தீங்கன்னா 200 KB இருக்கணும், PDF ஃபைலாக இருக்கணும். அடுத்து உங்களோட மார்க்ஷீட்டை வந்து நீங்கள் அப்லோட் பண்ண வேண்டியிருக்கும், இதுவும் சேம் அதே போல் PDF ஃபைலாக இருக்கணும், 200 KB இருக்கணும். இது எல்லாமே அப்லோட் பண்ணி முடிச்சதும் கீழே ஒரு கேப்சா இருக்கும், அந்த கேப்சாவை பார்த்து அப்படியே இதில் டைப் பண்ணிவிட்டு அப்படியே ஸ்க்ரோல் பண்ணி கீழே வந்துக்கோங்க. கீழே ஒரு டிக் பாக்ஸ் இருக்கும், அந்த டிக் பாக்ஸை கிளிக் பண்ணிட்டு சப்மிட்னு இருக்க பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களோட அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து ப்ரிவியூ ஆகும். உங்களோட அப்ளிகேஷன் ஃபார்மில் வந்து எல்லாமே கரெக்டாக இருந்துச்சுன்னா ஃபைனல் சப்மிட் கொடுத்துக்கோங்க, அப்படி ஏதாச்சும் தப்பு இருந்துச்சுன்னா எடிட் பண்ணிக்கோங்க. எல்லாம் கரெக்டாக இருந்துச்சுன்னா சப்மிட் கொடுத்துக்கோங்க. சப்மிட் கொடுத்ததும் உங்களோட அப்ளிகேஷன் நம்பர் வரும், அப்படி அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா டவுன்லோட் அப்ளிகேஷன் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் வரும், அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களோட அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து கண்டிப்பாக தேவைப்படும். அப்புறம் உங்களோட லாகின் ஐடி பாஸ்வேர்டு வந்து உங்களோட மெயில் அப்புறம் மொபைல் நம்பருக்கும் மெசேஜ் வந்திருக்கும், அதையும் எடுத்து வச்சுக்கோங்க, அதுவும் கண்டிப்பாக தேவைப்படும். ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் எல்லாமே கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நம்பர் நண்பா. உங்களுக்கு இதை மாதிரி இன்னும் நிறைய இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கணும்னா மறக்காம நம்ம இன்ஃபோ கேம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற நோட்டிஃபிகேஷன் கொடுத்து வச்சுக்கோங்க. உங்களுக்கு இதை அப்ளை பண்ணல ஏதாச்சும் டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள், இல்லை வேறு ஏதாச்சும் பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணி வீடியோ போடணும்னாலும் கமெண்ட் பண்ணுங்கள், என்னால் முடிஞ்ச அளவு சீக்கிரம் வீடியோ போடுறேன். மேலும் இதை மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ்க்கு மறக்காம நம்ம இன்ஃபோ கேம் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அப்புறம் ஃபேமிலி எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள் நண்பா. தேங்க்யூ.